Okay, let us turn our Bible. நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம் அன்பானவர்களே. மார்க் 12 அதிகாரம் முதல் 12 வசனங்கள். Mark chapter 12, the first 12 verses. யாராவது வாசிங்கள். பின்பு அவர் உண்மைகளாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கியதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரசக்கொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தார். தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவர்களிடத்தில் அனுப்பினார். அவர்கள் அவன் மேல் கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மறுபடியும் வேறு ஒருவனை அனுப்பினார். அவனை அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அனைவரையும் அனுப்பினார். அவர்களில் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள். அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான். என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்பினார். தோட்டக்காரரோ, இவன் சுதந்திரவாதி, இவனை கொலை செய்வோம் வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று, அது கத்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். இந்த பூமியை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனங்களுக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். ஓகே, நான் போன வாரத்தில் இதோடைய 1 வசனத்தை நாம் பார்த்தோம். We saw verse 1. 1 வசனம் சொல்கிறது, இந்த ஓமையை அவர்களுக்கு சொன்னார் என்று. And he began to speak. And he began to speak to them in parables. The them. அவர்கள் என்று சொல்ல போனால் அந்த 3 குழுவினர்கள் என்று நான் போன வாரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆயக்காரர்கள், ஆசாரியர்கள், பிறகு மூப்பர்கள். இந்த ஓமையை சொன்ன பிறகு அதே கூட்டம் ரொம்ப கோபம் கொண்டார்கள். எப்படியாவது இவரை அழித்து விட வேண்டும் என்று. நீங்கள் 12 வசனத்தில் அதை வாசிக்கலாம். And they were seeking to arrest him but feared the people. இவரை கைது செய்ய வேண்டும், எப்படியாவது இவரை அழித்து போட வேண்டும், இவர் சாக வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ஒரு காரணம் அன்பானவர்களே, இந்த சபையுடைய தலைவர்கள் ரொம்ப பொல்லாதவர்கள். இந்த சபையில மூப்பர்களாக இருந்தவர்கள், இந்த ஆசாரியர்கள், இந்த வேத பாடகர்கள், இந்த மூப்பர்கள், ஆசாரியர்கள், வேத பாடகர்கள், மூப்பர்கள் ரொம்ப பொல்லாத மனுஷர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மோசேயின் கற்பனையை வைத்துக் கொண்டு ஜனங்களை மிரட்டி கொண்டு ஆளுகை செய்து கொண்டிருந்தாங்க. You understand what I mean? They were actually controlling the people. Now, இந்த ஆளுகை செய்கிற வகையில இவர்களுடைய பதவிகளுக்கு பாதிப்பு வந்துவிடும், இவர்களுடைய மகிமைக்கு கனமத்துக்கு பாதிப்பு வந்துவிடும் என்று இவர்கள் மெய்யான சத்தியத்தை இதில் இருந்து மறைத்து வைத்தவர்கள். You understand? They controlled the people to such an extent that they were actually hiding the truth from them. எந்த வகையில் ஆளுகை செய்தார்கள் என்றால், ஜனங்களை இந்த நியாயப்பிரமாணத்தை வைத்துக் கொண்டு அவர்களுடைய பதவி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு அநேக சத்தியங்களை என்ன செய்து விட்டார்கள், மறைத்துட்டானுங்க. அவனுக்கே சத்தியம் தெரியுதா இல்லையா என்று தெரியல. ஆனா சத்தியத்தை தெரிந்தாலும் ஜனங்களுக்கு அந்த சத்தியம் வெளிப்படக்கூடாது என்று என்ன செய்தார்கள், அவர்கள் மறைத்து வைத்தவர்களாக காணப்பட்டார்கள். You understand what I mean? Selfish ministry will finally come to them.
சுயம் நிறைந்த ஊழியம் கடைசியில என்ன எந்த இடத்துக்கு வரும்? அந்த இடத்துக்கு தான் வரும். ஒண்ணு ஜனங்களை பிரியப்படுத்தணும், அல்லாட்டி ஜனங்களை என்ன செய்யணும், பயம் கொடுத்துரும். தீர்க்கதரிசியத்தில் சொல்லி ஜனங்களை மிரட்டி வைக்கணும். அல்லாட்டி எதையாவது ஒரு வசனத்தை பயன்படுத்தி அதை புரட்டி கிரட்டி திருப்பி ஜனங்களை என்ன செஞ்சு வைக்கணும், அடக்கி கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அல்லாட்டி உங்களை புரியப்படுத்தணும், நீ நல்லா இருப்ப, நீ நல்லா வாழ போற, பயப்படாத, கடவுள் உன்னை வாழாக்காமல் என்ன செய்வாரு, தலையாக்குவாரு. ஒரு பாட்டு படிச்சோமே, நெருப்புல போட்டாலும் உன் தலை என்ன செய்யாதான், தலை முடி முடி கருகாதான். ட்ரை பண்ணி பாரு, தலைய நெருப்புல விட்டு பாரு, கருகுதா இல்லையான்னு எழுதி இருக்கலாம் பாட்டை சோடா. சோ சரி, அதுக்கு போக வேண்டாம், எனக்கு அது போனாலே ஒரு மாதிரியா வருது, எனக்கு ஜிஜிக்காக வருது. சோ அந்த பாட்டெல்லாம் விட்டுருவோம். அந்த மாதிரி, you tell them, you please the people, you make them happy, you just motivate them, inspire them, some stories to please them, make them happy, and so that they will come back again next week. Now be careful with all this. The Bible motivates us. Vedam namakku nariya vaakku thattangal kodukkirathu. Aandavar nammai utsaagapaduthugirar. தெய்வம் நம்மை சோர்ந்து போக கூடாது, ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரு, தேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். இது எல்லாம் அன்பானவர்களை சரியான முறைமையில் சரியான இடத்தில் இருக்க வேண்டும். சரியான இடத்தில் கர்த்தரை மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. சரி, அது அது நமக்கு தெரியும், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், எனக்கு குறை ஒண்ணும் கிடையாது, ரைட். ஆனா யார் நமக்கு மேய்ப்பரா இருக்கணும்? கர்த்தர் நமக்கு மெய்ப்பரா இருந்தாதான் நமக்கு என்ன கிடையாது, குறை கிடையாது. அதை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் எனக்கு மெய்ப்பர், எனக்கு குறையே கிடையாது. சும்மா சாதாரணமாக சொல்லுவது எல்லாம் என்னது தவறு. குறை இல்லை என்று சொல்லுவதும் இட் மஸ்ட் பி அக்கார்டிங் டு வாட் காட் சேஸ் அஸ் நோ நீட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப நம்மளுக்கு குறை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எவனை பார்த்தாலும் கேட்டுட்டு தான் இருப்பான், எனக்கு மூணு ரூம் வீடு இருக்கு, உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, ரெண்டு பேரும் அச்சுச்சோ விளாடுங்களேன், சுத்தி சுத்தி விளாடுங்களா அந்த வீட்டுல, மேல மழை வேற இருக்குது, எல்லாம் ஏறி இறங்கலாம், என்னென்னமோ பெண்ணலாம். நேற்று ரெண்டு மூணு நாளுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, பரவாயில்ல, அதெல்லாம் சொல்ல வேண்டாம், ரொம்ப பயங்கரமான சம்பவம். சோ காண்டவர் பார்வையில குறை இல்லாம கொடுத்திருக்கிறார், வளருதா? சோ தி டெஃபினிஷன் ஆஃப் ஆல் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வி மஸ்ட் திங்க் த்ரூ. இது எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டும். பைபிளை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு, கர்த்தர் குறை இல்லையா, எனக்கு குறை இருக்குது, அப்ப எப்படி குறை இல்லாம எனக்கு கர்த்தர் தானே மேம்பறேன், புத்தரையும் காந்தியையும் வணங்கிட்டு இருக்கிறேன், இல்லையே இந்த ஆண்டவர் தான் எனக்கு மெய்ப்பரு, ஆனா குறை இல்லைன்னு சொல்லுகிறாரு, ஏன் குறை இல்லைன்னு சொல்லுகிறாரு, என்ன அர்த்தம்? You must think, you must think, you must think. What does he mean by குறை இல்லை? தாவீது குறை இல்லை என்று சொல்லும் பொழுது என்னத்தை சொல்லுகிறாரு? What does he mean? You understand? So அந்த மாதிரி, now don't let, now the idea is, இதுல முக்கியமானது என்ன வென்றால் அன்பானவர்களே, இந்த தலைவர்களுடைய தலைவர்கள் போதகர்களை கனம் பண்ணுவது ரொம்ப நல்லது, ஏன்னா வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஆனால் you must be careful that nobody controls you. Understand? பயம் குறித்து பைபிள் இப்படி சொல்லிருமா, செய்யாட்டே அப்படி சொல்லிவிடுவோம், நீ வரலையா, நீ தசம பாகம் கொடுக்கலையா, அதான் நீ அடிபட்ட, இன்னும் இந்த மாதிரிலாம் சொல்லி மிரட்டுறது தவறு. வேதம் அதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுத்ததே கிடையாது. Unless, unless the preacher twists the word. Understand? Unless the pastor twists the word, then he can do that. He can threaten you. இரண்டாவதாக ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது. இதையெல்லாம் நான் நிறைய பேசிட்டேன், நான் பேச விரும்பல. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, உங்களுக்கு you must always refer to the என்னது, the Bible. எழுதி வச்சுக்கோ,
You understand? Because sometimes you may not know. புரியு பரசிங்கர் அவர் சொல்லிட்டார் அது கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? உலகத்துல மகா பெரியவன்களை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அநியாயம் பண்ணி இருக்கிறாங்க. யாரையும் நம்பாங்க. என்னையும் சேர்த்து நான் எது சொன்னாலும் அது எதுக்கு சாதகமா இருக்கணும்? பைபிள், பைபிள், பைபிள். And I must interpret the Bible correctly. I have no right to interpret it wrongly. And I have interpreted it wrongly. You have no right to believe it. You understand? Sir, okay, one day I will teach you how to interpret the Bible. Class ku vachala varama dream illa. Sorry, okay. Let us go to now the verse. The Omaya ki mudichiru. Hopefully I can finish it. I'll go quickly la today. A lot of work today. ஒன்னாவது வசனம், பின்பு அவர்தான் படிப்பாங்களோ அஞ்சு நேரம் கேப் போட்டு அஞ்சு நிமிஷம் கேப் போட்டு படிக்கிறாங்க. பின்பு அவர் உவமைகளாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரச தொட்டியை உண்டு பண்ணி. ரைட், ஓகே, நிறுங்க. ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி, a man planted the vineyard. The minute you hear it, that you know the vineyard belongs to whom? That man. Understand? அந்த படிச்ச பிறகு உங்களுக்கு தெரியணும் அந்த திராட்சை தோட்டம் யாருக்கு சொந்தம்? அவனுக்கு சொந்தம் என்று. யாருக்கு? உண்டு உண்டாக்கி உண்டு பண்ணுனானே, எவனோ ஒருத்தன் திராட்சை தோட்டத்தை நட்டானே, அவனுக்கு என்னது? அவனுக்கு சொந்தம். சரியா? அப்ப சபை யாருக்கு சொந்தம்? இது வந்து we are talking in the context of the temple. பழைய ஏற்பாட்டுல இந்த ஆலயத்தை குறித்து என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. சரியா? இப்ப வந்து நம்ம இத ஆலயம் என்று சொல்வது கிடையாது. We don't mean it like a Jewish temple. We call it the church. சபை என்று சொல்லுகிறோம். சரியா? அந்த அந்த நோக்கத்துல நீங்க இதை இன்டர்பிரேட் பண்ண வேண்டும். அப்ப சபை யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு சொந்தம். எந்த சபையாக இருந்தாலும் சரி, எவனும் இது என்னுடைய சபை என்று என்னது சொல்ல முடியாது. இது இது யார் சபை? யாருடைய சொந்தம்? எதாவது ஒரு பாஸ்டர் உங்களை பார்த்து இது ஏன் சர்ச் தருமா, நான் சொன்னபடி நீ ஒழுங்கா செய்ய அல்லாட்டி போன்னு சொன்னானா, தயவு செய்து அதை விட்டு என்ன செஞ்சிரு, போய் தொலை, அங்க இருந்தா உருப்படவே முடியாது உனக்கு. வழக்குதான். Because the church belongs to whom? To God. We are all tenants. பின்னால நம்ம பார்ப்போம். நாம எல்லாம் யாரு? தோட்டக்காரர்கள். அந்த தோட்டத்தை வாடகையாக பார்த்துக் கொள்ளுகிறவர்கள், பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள். You understand? சும்மா சொல்லுவோம் இது என்னுடைய சர்ச், இது சீபால் சர்ச். எந்த சர்ச்சுக்கு போற? சீபால் சர்ச்சுக்கு போறேன். சீபால் doesn't have a church. If சீபால் has a church, he finish already. Because the church belongs to whom? To God. The real church of God belongs to God. உண்மையான சபை யாருக்கு மட்டும்தான் சொந்தம்? கடவுளுக்கு சொந்தம். திராட்சை தோட்டத்தை நட்டு வச்சது யாரு? அவரு. சபை யாருடைய மனவாட்டி? இயேசுடைய மனவாட்டி. சபையை உருவாக்குனது யாரு? என்னுடைய சபை, என்னுடைய சபை என்று சொல்லுகிறார். And it is therefore the church belongs to whom? Jesus Christ. Nobody rules the church. Nobody controls the church. You understand? It is God. And how do you run the church? He gives us in the Bible. Simple as that. எப்படி சபை? ரொம்ப ஆங்கிலத்தில் பேசுறேன். Sorry. நான் மாற்றிக் கொள்கிறேன். ரெண்டு வசனங்கள் அன்பானவர்களே, வேதாகமத்தில் ரொம்ப பரிதாபமான உள்ள ஒரு வசனங்கள், கேள்விகள் ஆண்டவர் கேட்கிற. கொஞ்ச நேரம் இதை வாசிப்போம். எரேமியா 2வது அதிகாரம். நீங்க எரேமியா 2வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்களேன். ஏன் உங்களை வீட்டில் இதை வாசிக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறேன் என்றால், கடவுள் நிறைய கேள்வி கேட்கிறார். நீங்க பைபிள்ல ரெண்டு புஸ்தகத்துல ரொம்ப கேள்வி கேட்பாரு. ஒன்னு யோபுவின் புஸ்தகம் கடைசி பகுதியில 38:38 பிறகு, இரண்டாவது இந்த ஜெரமியா புஸ்தகத்துல பாருங்க, இந்த 2வது அதிகாரத்துல அவர் கேட்கிற கேள்வி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னடா இப்படி எல்லாம் கேட்கிறாரு? ஒரு ரெண்டு கேள்வியை மட்டும் படிச்சிருவோம். 2வது அதிகாரம் 5வது வசனம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் என்னவென்றால்,
எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தின. ஓகே, நான் படிக்கிறேன் தமிழ் ஆங்கிலத்தில், நீங்க தமிழ்ல அந்த வசனம் எங்கே படிக்கிறேன். Thus says the Lord, what wrong did your fathers find in me that they went far from me? ஆண்டவர்களை இப்படி சொல்லுகிறார், என்னிலே என்ன தவறு கண்டுபிடித்தார்கள், அவர் என்னை விட்டு அவர்கள் என்னை விட்டு தூரம் போனார்கள். எங்க இருக்கு ஆறா? ஓ சரி, ஆங்கிலத்தில் அஞ்சுதா. சரி படிங்க சிஸ்டர் அந்த ஆறாவது வசனத்தை. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டிருக்கிறது? அவர் கேட்கிறார், நான் உனக்கு என்னடா அநியாயம் பண்ண, என்னை விட்டு என்ன செஞ்ச, தூரம் போன என்று. இது கடவுள் கேட்கிறார். Understand, these are the questions sometimes he asks us. இப்படிப்பட்ட கேள்விகளை தான் கடவுள் சில வேளையில நம்மகிட்ட கேட்கிறவராக இருக்கிறார். ஏன் என்னை விட்டு தூரம் போன, நான் உனக்கு என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்கிறார். இதெல்லாம் ரொம்ப ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் பரிதாபமாக பேசுகிற மாதிரி இருக்கிறது, கெஞ்சுகிற மாதிரி இருக்கிறது. பட் இட் இஸ் காட் ஆஸ்கிங், என்னை விட்டு தூரம் போறதுக்கு நான் உனக்கு என்ன தீங்கு செஞ்சேன்னு கேட்கிறார். இன்னும் ஒரு வசனம் பாருங்க, 21வது வசனம். செடியாக நட்டு வைத்து நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் காட்டு செடியா மாறுறேன்னு கேக்குற. நல்ல செடியா வாங்கிட்டேன், நீ எப்படா காட்டு செடியா மாறினா? அவருக்கு என்னது மண்டை பூசிங் பண்ணுது, விளங்குதா? அவர் மண்டை பூசிங்னா தெரியல இல்ல, அந்த அர்த்தத்துல நம்ம கேட்கிறார், ஏதாவது உனக்கு விளங்குதா என்று. உன்னை நல்லாதான் நான் நட்டேன், ஆனா நீ வளரும் போது என்னவா மாறிட்ட, நீ காட்டு செடியாக எப்படி என்ன செஞ்ச, நீ மாறின என்று கேட்கிறார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ அன்பானவர்களை, முதலாவதாக இந்த திராட்சை தோட்டமானது கடவுளுடையது. சில வேளையில் நம்மை குறித்து ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியப்படுகிறார், எப்படி நாம் இந்த நல்ல கடவுளை விட்டு விட்டு நாம் தூரம் போகிறோம் என்று. சரி, அது பிறகு வருவோம். So, முதலாவதாக, always remember this in your mind. இதெல்லாம் உங்களுக்கு எங்க போனாலும் முக்கியம். ஒருவேளை இந்த ஊரை தாண்டி வேற ஊருக்கு போயிருவீங்க, எங்கேயாவது போவீங்க, எங்கேயாவது ஒரு சர்ச்சுக்கு போவீங்க. Think very carefully. நல்லா யோசித்துக் கொள்ளு. Church belongs to யாரு? இயேசு கிறிஸ்து. When somebody claims ownership of a church, it is time that you leave that church. எந்த மனுஷனாவது இது என்னுடைய சபை, என்னோட தெரியுமா, நான் சொன்னபடிதான் நீ நட கொடுத்துருதா அப்படி என்று சொன்னானா, நீ என்னவா இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். போதகர் சொல்லுகிறதும் கத்து கொடுக்கிறதும் must be always in line with what? The Bible. The pastor has authority. போதகருக்கு அதிகாரம் உண்டு, அவரை கனப்பண்ண வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. ஆனா இந்த அதிகாரம் வந்து தானா உருவான அதிகாரம் கிடையாது, தானா எடுத்துக்கொண்ட அதிகாரம் கிடையாது. இந்த அதிகாரம் அவருக்கு இருக்குன்னா அவர் வேதாகமத்துக்கு கீழ்படுகிறதுனால. டே தம்பி அப்படி செய்யாதப்பா, யா செய்யக்கூடாதே, தோப்பாது பைபிள்ல இருக்குத என்று தான் அவர் என்ன செய்ய முடியும், he can tell, இது யா சபை அதனால நீ செய்ய முடியாது அப்படின்னு சொன்னானா என்னது, நீ பாய் பாய் சொல்லணும் அர்த்தம். விளங்குதா? Be careful, this is your spiritual life. ஓட்ட காடிய வாங்குவியா, ஓட்ட வெண்டிக்காவை வாங்கி தின்னுவியா, ஒரு கடையில உன்னை ஏமாத்துறான திரும்ப கடைக்கு போவியா, அப்புறம் என் சர்ச்சுக்கு போற அப்படி? விளங்குதா? இதெல்லாம் முக்கியம் இல்ல, நான் பாக்குறேன்டா இந்த தமிழன் இதுல. விளங்குதா? சரி பரவாயில்ல, என்ன கட்டணுங்க, சுத்தம் போட்டு கட்டணும். சோ ரெண்டாவது வசனம், லெட்ஸ் கோ டு வெர்ஸ் 2. பன்னெண்டு இல்ல, மார்க் 12. நான் வசனம் சொன்னாட்டி, ஆச்சரியம் சொன்னாட்டி, அதுதான் மார்க் 12 தான். அங்கதான் இருப்பேன், அங்கதான் அங்கதான்
Okay. When the season comes, தோட்டக்காரர்களிடம் அப்பனா நம்ம எல்லாம் யாரா தோட்டக்காரர்கள் நாம் தோட்டத்தை நட்டவர்கள் கிடையாது நாம் தோட்டத்தின் சொந்தக்காரர்கள் கிடையாது அது வேற ஒருத்தர் இருக்கிறார் அவர் கடவுள் என்று சொல்லிட்டார் அப்போ நம்ம எல்லாம் அன்பானவர்களே we are just tenants தோட்டத்தை பார்த்துக் கொள்ளுகிறவர்கள் நம்முடைய வேலை அதுதான் அவர் சொல்லி இருக்கிறார் இப்படிதான் நீ நடணும் எல்லாத்தையும் நட்டு வச்சுட்டு போயிட்டாரு அதான் நம்ம பார்க்கிறோம் ஒன்னாவது வசனத்துல நட்டுட்டு ஃபேன்ஸ் பண்ணி போட்டுட்டு ஒரு கோபுரம் கட்டி வச்சுட்டு அப்புறம் வைன் பிரஸ் அந்த திராட்சை பழத்தை என்னது ஆலயம் ஆலை ஆலையா அது வைனா உண்டாக்குறது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார் ஏ டு செட் நட்டு வச்சு இது திராட்சை ரசமா வர வரையில எல்லா ஆயத்தங்களையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு அவர் செஞ்ச வேலை எவ்ரிதிங் ஹீ டஸ் வி ஆர் டெனன்ட்ஸ் டேக்கிங் கேர் எப்படி இதை பார்த்துக்கொள்ளணும் எப்ப அறுவடை செய்யணும் என்ன மருந்து அடிக்கணும் எந்த பூச்சி வந்தா எப்படி இதை காத்துக்கொள்ளணும் எப்ப அறுவடை பண்ணணும் எப்படி அரைச்சு எப்படி அதை திராட்சை ரசம் ஆக்கணும் என்று எல்லாத்தையும் எங்க வச்சிருக்கிறாரு தி பைபிள் வேதாகமத்துல வி ஜஸ்ட் ஃபாலோ ஓ கடவுள் கொடுத்துட்டாரு இப்படிதான் செய்யணும் இப்படிதான் இந்த பூச்சி வந்துருச்சு இந்த மருந்து அடிக்கணும் ஓ இந்த மாதிரி நிலைமையில இருக்கு இப்ப இந்த உரம் போடணும் ஆல் திஸ் ஆர் ரிட்டன் ஃபார் அஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வி ஆர் ஜஸ்ட் டெனன்ட்ஸ் We are not owners. So, ரெண்டாவதாக அன்பானவர்களே, we are just squatting there. நாம் எல்லாம் என்ன செய்கிறோம்? வேலைக்காரர்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாம் சபை மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்பங்கள், இதில் எல்லாம் we are squatters. Understand? Your wife, your husband, your children, your parents, we are all என்னது? Squatting. We are all stewards. நாம் எல்லாம் ஊழியக்காரர்கள் அண்டர்ஸ்டாண்ட் நம்முடைய வேலையில நம்ம ஊழியக்காரர்கள் யாருக்கு ஊழியம் செய்யறோம் கடவுளுக்கு கரெக்ட் அதான் பவுல் சொல்கிறார் கொலோசி புத்தகத்தை படிச்சு பாருங்க டேய் நீ வேலை செய்யும் போது யாருக்குன்னு செய்யணுமா கடவுளுக்குன்னு செய்யறாரு ஏன் யார் சொல்றாரு மற்சுஷித்தாக்கு நீ வேலை செய்யற அவன் சம்பளம் கொடுக்கறான் ஆனா அவர் சொல்றாரு நீ வேலை செய்யும் போது யாருக்குன்னு வேலை செய்யணும் மனுஷனின் பார்வைக்கு என்றால் யாருக்கு என்று வேலை செய்யணுமா கடவுளுக்கு என்று வேலை செய்யணுமா யார் சொல்லுகிறாரு பிகாஸ் God put you there and God does everything in this world இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியத்தையும் யார் செய்கிறவராக இருக்கிறாரு அவர் அப்போ கம்பெனியை ஆரம்பித்தவன் அவனுக்கு தெரியாமல் அவன் ஆரம்பித்தான் என்று நினைக்கலாம் ஆனா ஆரம்பிக்க வைத்தது யாரு கடவுள் ஆரம்பிச்சு அதை நடத்துகிறது யாரு கடவுள் உன்னை அனுப்பினது யாரு கடவுள் சிங்கப்பூர்ல 8-7 கம்பெனி அவ்வளவு செழிப்பா இருக்குன்னா உன்னாலதான் சோ நிறைய கம்பெனி சோ ஹி டஸ் தட் And you walk in there saying that, Lord, I am working for you. Understand? Some of you, he blesses with big money. Praise God. Some of you, he blesses with small money. Sinna kaasu kudukura, 900 money. Salarukku 50,000. Okay, 50,000 only kudukura. But all that he does, he knows. Avarukku theriyum that you will need this to steward your life for his glory. You understand? மூணாவது வசனம் will go quickly இரண்டாவது வசனம் தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார் ரைட் தோட்டக்காரத்தில் நேரம் வரும் பொழுது பருவ காலம்னா அந்த கரெக்டான டைம் வரும் பொழுது பழங்களை கொஞ்சம் என்ன செய்தாராம் கேட்டாராம் பாருங்க
உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா, திராட்சை செடியை பத்தி பேசுற ஞாபகம் இருக்கா? அதான் இங்கா சூடா லூப்பா இங்க திராட்சை செடியை பார்த்தாரு, நிறைய இலை இருந்துச்சு. பைபிள் என்ன சொல்லுது? கனி கொடுக்கிற நேரம் இன்னும் வரவில்லை. கனி கொடுக்கிற நேரம் இன்னும் மரத்துக்கு வரல. ஆனா கனியை என்ன செஞ்சாரு? எதிர்பார்த்தாரு. கனிகளை சமைச்சிட்டாரு. பிறகுதா என்ன அப்பா கடவுள் கத்து கொடுக்கிறாரு, டேய் நான் மரத்துல நான் நட்ட மரம் என்னுடைய உலகம், என்னுடைய உரம், என்னுடைய நிலம், என்னுடைய தண்ணி, என்னுடைய சூரியன். நான் எதிர்பார்க்கிறத நீ கொடுத்துதான் என்ன செய்யணும் ஆகணும். நேரமோ நேரம் இல்லையோ நீ கொடுக்கணும். சரியா? அந்த மரத்துடைய பாடம். இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், கனி கொடுக்கிற நேரத்தில் தான் நம்ம கிட்ட என்ன செஞ்சாரு, நம்ம கிட்ட எதிர்பார்த்தாரு. You understand how he deals with us as children. கனி கொடுக்காத நேரத்தில் நீ இதெல்லாம் கொடு, நீ இதை செய், நீ அதை செய், ஏய் சீபால் நீ ஆப்பிரிக்காவுக்கு போ அப்படின்னு என்ன அனுப்பல. ஏன் அனுப்பல? போற வழியிலேயே நான் செத்து போயிருவேன் தெரியும் அவருக்கு. வழங்குதா? அதுக்கு அவர் தனி கிருபை கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாம் கான்சன்ட்ரேட்டரா வாழ முடியாது. நம்ம எல்லாமே என்னாவது வில்லியம் கேரி மாதிரி ஊழியம் செய்ய முடியாது. நம்ம எல்லாம் மாதா தெரேசா மாதிரி ஊழியம் செய்ய முடியாது. அதுக்கு தனி கடவுள் என்ன கொடுத்திருக்கணும்? அந்த கிருபை, அந்த பலன் வேணும், அந்த தைரியம் வேணும். தெரியுமா, தானியல் மாதிரி சிங்கம் கோயில உடுவீங்களா? நெருப்புல போடுறா, நீ போட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நீ எழுப்பின விக்கிரகத்தை என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன்னு சொல்றான். நெருப்புல தூக்கி போடுறா, தூக்கி போட்டுக்கடா. கடவுள் காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தாட்டாலும் சரி, நாங்கள் சிலையை என்ன செய்ய மாட்டோம். எப்படி சொல்றான் அந்த நேரத்துல? கிருபை. God gives us grace. You understand? We cannot do it on our own strength. நம்முடைய சொந்த பலத்தினால முடியாது. So, ஆண்டவர் அன்பானவர்களே, நம்ம இடத்தில் எதிர்பார்க்கும் பொழுது அவர் உன்னால முடியும், நீ கொடுக்க வேண்டும், இந்த கிருபையை உனக்கு தந்திருக்கிறேன் என்றுதான் என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறார். ஏற்ற காலத்தில் எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறது. சில கனிகளை அவருக்கு என்ன செய்யணும் என்று சொன்னாராம், எனக்கு கொடுறா என்று சொன்னார். என்னுடைய பங்கு எனக்கு கொடுறா, என்னுடைய தோட்டம் இல்ல, நானே நட்டு வச்சேன், நானே தண்ணி ஊத்தினேன், நானே எல்லாத்தையும் கட்டினேன். லிட்டில் பீட், ஒருத்தர் எவ்வளவு சார் தின்ன போறாரு? லிட்டில் பீட்கி மத்ததெல்லாம் யூ டேக், டசன்ட் ஹி டு தட் வித் அஸ்? நம்ம கிட்ட சொல்ல அப்படித்தானே செய்கிறாரு இல்ல? பசும பாகத்தை கொண்டு வா என்று சொல்லுகிறாரு. பத்துல ஒன்பதை கேட்டாரா, ஒண்ணு கேட்டாரா? ஒண்ணு. அப்போ மொச்சம் ஒன்பது யாருக்கு? Enjoy, enjoy eating ice cream, going dangabe, sutran, sutran. அதை வேணும் கொடுத்தாரா கேட்டாரா? இல்லையே. புது சட்டை வாங்கிக்கோ, கிறிஸ்துமஸ் வருது, வருதுதா சுத்தி ஆட லிட்டில் இந்தியாவ நிறைய போய் வாங்கிக்கோ புடவைய. அங்கே 200 300 புடவை இருக்குது, இன்னொரு 800 300 புடவை வாங்கு. இடம் பத்தாட்டி இன்னொரு கபட்ட வாங்கு. வாங்கியாரும் வாங்க வேணாம்னு சொன்னாரா? வாங்கி கட்டிக்கோ. படுக்குதா? நல்லா தின்னு, கெண்டக்கில போய் தின்னு. அப்படியே தின்னு, தின்ன முடியாம நோ குட் டு கேரி, தின்னு கே, இன்னும் தின்னுக்கோ, என்ஜாய் பண்ணிக்கோ. He never stops us. But then in the midst of all this enjoyment, he asks us what he must give to him. அவருக்கு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் என்ன செஞ்சாரு, அவருடைய பங்கு தான் கேட்டார். உன் பங்கை கேட்கிற மறந்துறாரு. Okay, let's continue. The verses 3 to 5. அவர்கள் அவனை பிடித்து அடித்து வறுமையாய் அனுப்பி விட்டார்கள். பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவர்களிடத்தில் அனுப்பினார். அவர்கள் அவன் மேல் கல் எறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பி விட்டார்கள். மறுபடியும் வேறொருவனை அனுப்பினார். What is Jesus trying to do? This is a story told by Jesus, you know. Yesu Christu சொல்லுகிறார், நானே ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொன்னனா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அண்டர்ஸ்டாண்ட்? திரும்ப திரும்ப ஏண்டாயமா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு இப்ப கூட நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து அப்படி பேசுவது கிடையாது. He is God and he is man. He knows what he is talking. ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வார்த்தை, ஒரு வேர்டு, ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் உள்ளது. His words are alive. திரும்ப திரும்ப என்ன திரும்ப இந்த இடத்துல சொல்லுகிறாரு, மறுபடியும் அனுப்பினார், மறுபடியும் அனுப்பினார், மறுபடியும் என்னது
அவன் தான் கொடுக்க மாட்டான்னு தெரியுமே. கொடுக்க மாற்றுறது மட்டும் இல்ல, அவன் அடிச்சு என்ன செய்யறானா, அடிச்சு உடச்சு நொறுக்கி செலவு கொண்டு போட்டுட்டானா. நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்க, கட்டால வாடகை விட்டுருக்கீங்க, ஒரு ஆளை அனுப்புறீங்க இங்க இருந்து. அந்த காலத்துல போனு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம வச்சுக்கிறீங்க, பஸ்ல மட்டும்தான் இருக்குது. பஸ்ல போய் இறங்குறான், வாடகை கூட போஸ் கேக்குறாருன்னு சொல்றான், இல்லன்னு சொல்றானு. அடுத்த வாரம் அடுத்த வாரம் அனுப்புவோம், நீங்க போவீங்க. ஒரு மாசம் சித்த மாசம் முடியல, அடுத்த மாசம் நான் தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருவேளை அடுத்த மாசம் தரவீங்க. அவன் அடிச்சு கொண்டுட்டானா, இன்னொருத்தர் அனுப்புவியா, நீ என்ன பண்ணுப்பா. அல்லாட்டி இவன் நீ அனுப்புறவன் தான் போவானா, போடா நீ போய் வாங்கிக்கவன். அவன் போனவனா அடிச்சு என்ன செய்யறான், கொள்றான்டான். இது இந்தியா கதை மாதிரி இருக்குது. இந்த இந்தியாவில தான் கதை சொல்லுவானுங்க. இங்க உள்ளவன் சொந்தக்காரன் சொத்துக்கு போனா அவன் எல்லாத்தையும் உருவி அடிச்சு நொறுக்கி அனுப்பி விட்டுருவானா. வேறு கதை சொல்லும் போது அவங்க யார அனுப்பி விட்டான், பாட்டியோ தாத்தா அவங்க யாரையோ. வேறு கதை இங்க ஏறி விடுமோ, இன்னைக்கு ஸ்ட்ரைக்கோ என்ன வேலைக்காரன் அனுப்புறான். What is the Lord telling us? What is the Lord telling us? The Lord is telling us, He is talking to us again and again and again. He is coming back again and again and again. Even when we kill Him. Understand? அவரை சாகடித்தால் கூட சரி, திரும்ப திரும்ப அவர் தீர்க்கதரிசியை நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். He tells us, you are evil. That's what He is telling. இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், தோட்டத்தை நான் பார்த்து கொள்ளும்படி வைத்து உனக்கு கொடுத்தேன், ஆனா நீ என்ன, நீ ரொம்ப பொல்லாத வேண்டா, தோட்டத்தையே நீ என்ன செஞ்சிட்ட, அபகரித்துட்ட. Understand? I have no right to take this church to be my church. Understand? Then I become one of the tenants. Your family is not your family. Do you know that? உன் குடும்பம் உன்னுடைய குடும்பம் கிடையாது. ஆண்டவர் கொடுத்த காடி உன்னுடைய காடி கிடையாது. ஆண்டவர் கொடுத்த வீடு உன்னுடைய வீடு கிடையாது. ஆண்டவர் கொடுத்த வேலை உன்னுடைய வேலை கிடையாது. ஆண்டவர் கொடுத்த படிப்பு உன்னுடைய படிப்பு கிடையாது. You must come to realize that everything that is here is belongs to Yahweh. The earth is the Lord's. I think சங்கீதம் 24:1 சொல்லுகிறார் என்று நினைக்கிறேன். இந்த பூமியானது யாருடையது, கர்த்தருடையது. Full stop. வானத்தின் மேலும் வானத்துக்கு கீழும் பூமியின் கீழும் உள்ளது எல்லாம் யாருடையதான், கடவுளுடைய. He reigns over everything. You must realize this truth. Only then your practice will become fruitful. நம்முடைய வாழ்க்கையின் செய்கைகள் கனி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றால், you must realize that everything God has given you belongs to Him. You have no right to control. என்னையும் சேர்த்து, I have no right to control. The minute we control, we kill whom God sends. என்னைக்கு நாம் ஆளுகை செய்கிறோமோ அன்பானவர்களே, நமக்கு தெரியாமலேயே கடவுள் அனுப்புறவனை என்ன செய்வோம், கொள்ளுவோம். Forget it. I don't want to listen to that one. I don't want to listen to this prophet. I don't want to listen to this truth. உண்மையானவன சொல்லுகிறேன், we kill, we kill, we kill. And then finally, யார் வந்தா, தோட்டக்காரருடைய மகன் வந்தார். நீ வேலைக்காரனு கொன்னவன் மகனை கொல்றதுக்கு என்னது, ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஏன்னா அவன் ரெண்டு பேரும் ஒரே நோக்கத்தோடு தான் வரான் பழத்துக்கு. பழத்துக்கு எவன் வந்தா என்ன, கொன்ற வேண்டியதுதான். ஒருத்தனை கொன்னவன் இன்னொருத்தனை கொல்றதுக்கு என்னது, ரொம்ப பிரச்சனை இருக்காது. முதல் உள்ளவனை சுட்டு கொள்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அரட்டி வெட்டி கொள்றது, ஒருத்தனை வெட்டிட்டுனா அடுத்தவனை வெட்டுறது என்னது, சுலபமா இருக்கும். கோழியை வெட்டி பார்க்க தெரியும், முதல்ல ஒரு கோழி எப்படி வெட்டுறது. ஒரு கோழியை வெட்டு, அடுத்த கோழியை வெட்டுறது என்னதாயிரும், ரொம்ப சின்ன ஆயிரும். ட்ரை பண்ணி பாரு, மனுஷனை கூட வெட்டி பார்க்கலாம். So the purpose, கடவுள் they come with the same purpose.
back what is theirs. அவர்கள் வருகிற நோக்கம் எல்லாம் அன்பானவர்களே ஒரே நோக்கம் தான். அவர்களுடையதை எடுக்க வந்திருக்கிறான். அவன் யாரா இருந்தா அவனை என்ன செய்ய வெட்டி கொண்டு. And so we kill the son. The world killed the son because we don't want him to take what we think is ours. நம்முடையது என்று நாம் யோசிப்பதை யாரும் நம்ம கிட்ட இருந்து என்ன செஞ்சிட கூடாது எடுத்துட கூடாது. அதான் சொந்தக்காரன் நம்மளுடைய மகனா இருந்தாலும் சரி. So we killed him. Finally, let's close with this. Verse 9. 9th வசனம். அப்படி திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? Finally the boss gets angry. And that boss is not the same as the son. That's a problem. Okay. அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? Now let me explain. குமாரனாக வருகிறாரு, நீ கொண்டுட்ட கடவுளா வந்தாரா என்ன செய்வேன்? Understand? The son comes with so much of love, pleading on the cross. குமாரன் அன்பானவர்களே இரக்கத்தோடு கிருபையோடு மன்னிப்போடு தியாகம் செய்து சிலுவையில நமக்காக என்ன செய்கிறாரு? அறைகிறாரு. And that is the last straw. அதுதான் கடைசியாக கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த குமாரனை நாம் அழித்த பிறகு then he says, okay, meet me love personally. நீ குமாரன் வேணாம் தானே, மனுஷனா அனுப்பின வேணாம் தானே, என்ன பார்த்துக்கோ, சண்டை போட்டுக்கோ. Let me deal justice. If you reject love, then we got to meet the justice of God. கடவுளுடைய இரக்கத்தை உதாசீனப்படுத்தணும் என்றால் அன்பானவர்களே, தேவனுடைய நியாய தீர்ப்பை நாம் சந்திக்க வேண்டியது வரும். இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய அப்பாவை சந்திக்க வேண்டியது வரும். That is what the story is all about. சரியா? சோ இந்த ஓமையை தான் அன்பானவர்களே இந்த ஆலயத்தை குழப்பினவர்களுக்கு சொல்லுகிறார். ஆலயத்தில் எங்க ஆரம்பிச்சது? இவங்க வியாபாரம் பண்ணானுங்க தெரியுமா? அவர் கலிலேயாவில இருந்து வந்தாரு, உள்ள வந்தாரு, இவன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான், சவுக்கு எடுத்து எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு, அடிச்சு மிரட்டினாரு. அப்ப அவன் கேட்கிறான் 11:28 எந்த அதிகாரத்தோடு நீ செய்கிற என்று. யார் இப்படி செஞ்ச? ஏய் நீ யாரு? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? என் குடும்பத்துல பூந்து ஆடுறதுக்கு நீ யாரு? நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதுக்கு நீ யாரு? என்னுடைய காடியை எப்படி பாவிக்கணும், என் வீட்டை எப்படி பாவிக்கணும், என்னுடைய வேலையை நான் எப்படி செய்யணும், நான் எப்படி வாழணும் என்று நீ யாரு? Who are you? நான் எதை சாப்பிடணும், எதை சாப்பிட கூடாது என்று சொல்றதுக்கு நீ யாரு? அந்த கேள்வியை தான் கேட்கிறானுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்குதான் இந்த கதையை சொல்றாரு. அதுக்குதான் டேய் உன்னை நட்டு வச்சவனே யாரு? நான்ற எனக்கு சொந்தம். உன் வீட்டுல உன்னுடைய வாழ்க்கையில திராட்சை பழம் காய்க்குதுன்னா அது யாருக்கு சொந்தம்? என்னுடையதுரா, என்னுடையது. தேங்கா, நீ வேலைக்காரன், நீ நடுல உன்னுடைய நிலம் கிடையாது, உன்னுடைய ஒண்ணும் கிடையாது. சந்திரன் சூரியன்ல இருந்து மழை பெய்யற வரல யாருடையது? என்னுடையது. இட் இஸ் ஆல் மைன், இட் இஸ் ஆல் மைன். And that's why he tells the story, this is mine. When the time comes, I will ask you for the fruit, and if you cannot deliver, I sent my son, and if you kill him, then you see the meet the Father himself. நாலு காரியங்கள் சீக்கிரமாக, we just read. What do we do in the church? ஒன்னே ஒன்னு என்ன செய்யக்கூடாது என்று, இன்னும் மூணு என்ன செய்யணும் என்று. 11:17 Mark 11:17, நாலு காரியங்கள். I just read that and then we'll close. Mark 11:17. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களும் அதை கல்லர் சொல்லியிருக்கிறேன். But you made it. My house is this house, but you modified it. You renovated it. அதுதான் சொல்லுகிறார், என்னுடைய வீடு இப்படிதான் இருக்கணும், ஆனா நீ என்ன செஞ்சிட்ட, நீ ரெனோவேஷன் செஞ்சு சொந்தமா செஞ்சுக்கிட்ட, என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம. இது ஜப வீடு என்று ஸ்தாபித்த, நீ கடல் குகையா என்ன செஞ்சிட்ட, மாத்திட்ட. அப்போ முதலாவதாக கடவுள் சபையை மாத்துவதற்கு நமக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. கடவுள் கொடுத்த கற்பனைகள், அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், அவர் நமக்கு கொடுத்த ஆலோசனைகள், அவர் நமக்கு கொடுத்த எச்சரிக்கைகள், எதையும் மாற்றுவதற்கு நமக்கு என்ன கிடையாது?
அதிகாரம் கிடையாது, அதை மட்டும் நினைச்சுப்போம். I cannot change what God has determined in his purpose and plan. கடவுள் தீர்மானித்த அனாதி தீர்மானத்தை எந்த காரணத்தை கொண்டு என்னால ரெனோவேஷன் என்னது செய்ய முடியாது. எனக்கு பிடிச்சாலும் கூட, எனக்கு பிடிச்சாலும் கூட, எனக்கு ஒரு பாத்ரூம் தான், ரெண்டு பாத்ரூம் வேணும், செய்ய முடியாது. Because the house belongs to whom? God. So we cannot run away from Bible once again. Coming back. Two. Number two, what do we do? Sangeetham 151. Alleluia. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். What do we do in the sanctuary? We worship him. Simple as that. தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமானது அல்லேலூயா. தேவனை என்ன செய்ய? துதி, 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 துதி. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் கடவுளை துதிக்கிறதாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு வசனம், 1 Corinthians 1:20-21. பைத்தியமாக்கவில்லையா? 31 அதே அதே வசனம், 1 Corinthians 1:31. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து என்ன செய்ய வேண்டுமா? மேன்மை பாராட்ட வேண்டும். I like the English word. The English word means boasting. Boast, boast. புகழ்ந்து கொள்ளுகிறது, பெருமை, பெருமை, புகழ்கிறது. அழகு பத்திய நான் மாதிரி உடுத்தி இருக்கிறேன். இந்த பாருங்க காணிக்கை. You very short. You can be tall. Not nice. புகழ், புகழ், அழகுதா, புகழ். அப்ப அவர் சொல்லுகிறாரு, நீ எதையாவது குறித்து புகழ போறனா, யார குறித்து புகழ? Boast about the Lord. In the church, we boast about whom? Jesus Christ. Correct. கடவுள். இந்த இடத்துல ஒருவரை குறித்து புகழுவோம் என்றால், so wonderful. யார குறித்து? இயேசு குறித்து. Not the preacher. Pressing. என்ன பேசுறாரா? ஐயோ, பாடுறாரு குறித்து. Hallelujah. உன்னுடைய வேலை எல்லாம் எனக்கு போனோம், புகழ வேண்டும். ஒரே ஒருத்தர் புகழ வேணும்னா என்னது? இயேசு கிறிஸ்து. அப்ப சுகம் கொடுக்க மாட்டார, கொடுப்பாருலா? கொடுத்தா கூட யார புகழணும் நீனே? ஆண்டவரே, தேங்க்யூ, தேங்க்யூ. யூஸ் திஸ் நான்சென்ஸ், திஸ் யூஸ்லெஸ் ஃபெலோ, திஸ் ரபிஷ் டு ஹீல் மீ. தேங்க்யூ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போ. அதான் கரெக்ட் இல்லையா? அந்த வசனத்துல அதான் படிச்சோம். ஞானிகளை பைத்தியமாக்கவும், ஞானிகளை பைத்தியமாக்கவும். சரி, பரவாயில்ல, வர மாட்டேன். அந்த 20வது வசனம், 1 Corinthians 1:20. ஞானிகளை பைத்தியமாக்கவும். இருக்கிறவனை இல்லாதவன் ஆக்கவும் ஆண்டவர் யாரை எடுத்தாலும் தேர்ந்தெடுத்தாராம்?
இந்த உலகத்தில் பைத்தியங்களை தேர்ந்தெடுத்தார். அப்போ நம்மளுக்கு எல்லாம் கடவுள் கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா? லூசி மென்டல். மென்டல், இந்த மென்டலை வச்சுதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். உன்னை ரொம்ப பாதிக்கிறான்னா நீ ரொம்ப மென்டல். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம என்ன பண்ணிட்டோம், திராட்சை தோட்டத்தை திருடிட்டோம். அதான் தப்பு. அண்டர்ஸ்டாண்ட், இந்த மென்டல் இது என்ன மென்டல் ஆச்சு? மண்டையில நினைக்கிறதுக்கு புத்தி கிடையாது. அப்ப இவன் நினைச்சுதான் கையில இருந்து பவர் போதுன்னு நினைச்சுக்கிட்டான் மொழிகள். சரி பரவாயில்ல, இந்த மாதிரி பேசணும்னா ரொம்ப ஆத்திரமாயிரும், நம்ம பிரசனத்தை முடிக்க முடியாது. Finally, okay, number one. We cannot modify the church. Number two, the church is the place where we boast about our God. Understand, we come here to boast about whom? Jesus Christ. Number three, Zechariah 8:21. அது ஒரே ஒரு வசனம் நான் முடிச்சிட்டோம். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகள் இடத்தில் போய், ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளை போய், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், சேனைகளின் கர்த்தரை தேடவும், சேனைகளின் கர்த்தரை தேடவும், தீவிரித்து போவோம், தீவிரித்து போவோம், சீக்கிரமாக போவோம் என்று சொல்லுவார்களாம். அப்போ இதுல ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒண்ணு, கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்யவும், கர்த்தரை தேடவும். எங்க போவோம்? தேவனின் சமூகத்துக்கு போவோம். இந்த நாலு காரியம் தான், சரியா? இதுக்குதான் சர்ச்சுக்கு வரும், இதுதான் நம்ம செய்யணும். ஒன்னாவது, ஆண்டவருடைய சபையை மாற்றுவதற்கு நமக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. இரண்டாவதாக, சர்ச்சில் நாம் மேன்மை பாராட்ட போறோம், ஒரு போஸ்டிங் பண்ண போறோம்னா யார பத்தி போஸ்ட் பண்ண போறோம்? இயேசுவை பத்தி. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, பெண்கள் வந்து நகையில உன் அழக காட்டாத, எப்படி காட்டு? என்ன செய்ய? இப்ப கிறிஸ்துமஸ் வர போகுது பாரு, புது புடவையா மணக்கம். சரி பரவாயில்ல, கட்டிக்கோ, அதுக்கு தப்பு கிடையாது, தப்பு கிடையாது, கட்டிக்கோ, பிரச்சனை கிடையாது. Hey, what do we boast about? About God. Number three, why do we go to the church? We go to the church to entreat. Angala Bible, to seek His favor. அவருடைய தயவை என்ன செய்வதற்கு? நாடுவதற்கு. We all have a lot of problems. The உலகத்துல நிறைய பிரச்சனை. நீ தேடி போக வேண்டியதில்ல, அதே வரும். உலகத்தில் உனக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. அவரே உபத்திரவம் பட்டாங்க. உபத்திரவம், வீட்டுல உபத்திரவம், வேலையில உபத்திரவம், இந்த பிரச்சனை போற நேரத்துல உபத்திரவம், கடைக்கு போனா உபத்திரவம், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. What do we do? We come here to seek His favor. ஆண்டவரே, I got this problem. Can you remove it? Or can you give me the strength to handle it? But you know everything, Lord. I give it and submit it to your glory. இந்த இடத்துல இருந்து என்னுடைய பாரத்தை நான் என்ன செய்கிறேன்? இறக்கி வைக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பார்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்கள். ஆண்டவரே, இன்னைக்கு பாரமா இருக்குது, இதை வந்து இங்க வச்சிருவேன், என்ன செய்யறதுன்னு தெரியல, மண்டபம் குரு 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 வச்சிருவேன், சாமி நீங்க பார்த்து கொடுங்க. That's what we do. We come to the church for that. We seek His divine favor. We all need His favor. And கடவுள் தயவுள்ளவர், இறக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். He is so merciful to us. Understand? So we seek His favor and then we seek Him. கடவுளை நாம் என்ன செய்ய போகிறோமா? தேட போகிறோம். அர்த்தம் என்னது? We want to know Him more. Because the more you know Him, the more you love Him. The more you love Him, the more you can just submit to Him. கடவுளை தெரிய தெரிய தெரிய, அதிகமாக தெரிய தெரிய தெரிய, we start loving Him more. So that is why we come to church. You understand? Not to steal the church, not to steal glory. We come here to boast about our Jesus. He is our boast, nobody else. If anybody boasts here, reject that fellow. Don't accept him. Kick him out. Nobody can boast in the front, in the sight of another, Jesus Christ. Nobody can boast. பழைய ஏற்பாடுல இந்த நாடா பாபி கதை வருது ஞாபகம். சரி பரவாயில்ல, think about it.
Your boss is only God. Your guidance is only the nothing else. Nothing else. Understand? God can use you. You pray for your own healing. Huh? Am I more powerful than you are? உங்களுக்கு மேல நான் வல்லமை இவ்வளவுதா? அடா கம்பீரமா இல்லன்னு சொல்லுங்களா. கொஞ்சம் பர்சனமாவது கொஞ்சம் வழங்கி இருக்குன்னு அர்த்தம் இல்ல. இந்த சூப்பர் ஸ்டாரு இவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட போங்க, இவருக்கு கடிதம் எடுத்துங்க, அவருக்கு செக் அனுப்புங்க. இது எல்லாம் இப்ப இப்ப 10-15 வருஷமா வந்த ஒரு கேடு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? Everyone is God's son. You pray. Paul எழுதுகிறார், எனக்காக ஜெபம் பண்ணுங்கடா, ஒரு திறந்த வாசல் எனக்கு கொடுக்கப்படணும் என்று. யார்கிட்ட கேட்கிறாரு? Members கிட்ட கேட்கிறாரு. You understand? The pastor stands here and asks the people to pray for him. Paul சாதாரணமானா பரவாயில்ல, please pray for me. கடவுள் எனக்கு திறந்த வாசல் கொடுக்கணும் என்று சீஷர்கள் ஜெபிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 4 அதிகாரத்தில் ஜெப பண்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு தைரியம் தாங்க என்று சுவிசேஷத்தை பேசுவதற்கு. Think about it. Think scripturally.